மத்திய அரசு உடனடியாக இந்த டெல்டா மாவட்டத்தை பேரிடர் மாவட்டமாக, பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து, பேரிடர் பாதித்த மக்களுக்கு எந்த அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்படுமோ அந்த அடிப்படையில் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அங்கு சேதம் என்பது குறைந்தபட்சம் 20,000 கோடிகளுக்கு மேல் சேதம் ஏற்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தமிழக அரசு முதல் கட்டமாக வெறும் 1,000 கோடி ரூபாயை தமிழக அரசுக்கு இருக்கிற நிதி அறிக்கையில் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு இதுவரையிலும், பாரத பிரதமர் கேரளாவில் மிகப்பெரிய மழை வெள்ளம் வந்தவுடனேயே தனி விமானத்தில் ஓடோடி வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுகிறார், நிதியை உடனடியாக அறிவிக்கிறார். ஆந்திராவில் மழை வெள்ளம் வந்தபோது அதுபோன்று ஓடோடி பாதித்து உடனடியாக உரிய நிதியை வழங்குகிறார். அதுபோன்று கர்நாடகத்தில் புயல் வெள்ளம் மழை வந்தபோது உள்துறை அமைச்சர் ஹெலிகாப்டரில் வந்து பார்வையிட்டு உதவி செய்கிறார். ஆனால் தமிழகம் தொடர்ந்து, அது வர்தா புயலாக இருக்கலாம், ஒக்கி புயலாக இருக்கலாம், தானே புயலாக இருக்கலாம், மிகப்பெரிய எல்லா இயற்கை பேரிடரும் போதும் பாரத பிரதமர் அவர்களோ, உள்துறை அமைச்சகமோ, மத்திய அமைச்சரின் மூத்த கேபினட் அமைச்சர்கள் அங்க வைப்பவர்களோ யாரும் வந்து எட்டி பார்ப்பதில்லை. நேற்று கூட குழு வந்திருக்கிறது, ஒரு சில இடங்களை மட்டும் பார்வையிடுகிறார்கள். ஆனால் குழு வருவதற்கு முன்பாகவே அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உயிர் வாழ்வதற்கான ஆதாரங்களை மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும். மாநில அரசினுடைய நிதியை வைத்துக் கொண்டு இந்த மாபெரும் ஒரு இயற்கை அழிவை கண்டிப்பாக நிவர்த்தி செய்திட முடியாது. அதனால் உடனடியாக மத்திய அரசு பேரிடராக அறிவித்து போர்க்கால அடிப்படையில் உதவிகளை எமது தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டும். இந்த மீள் ஒவ்வொரு பிளாக், அதாவது ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக, தொகுதி வாரியாக, எப்படி இடைத்தேர்தல் வருகின்ற போது எல்லா தொகுதிகளிலும் பூத்து வாரியாக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு சென்று வாக்குகளை பெறுவதற்கு களத்தில் பணியாற்றுகிறார்களோ, அதுபோன்று நம்முடைய அமைச்சரவையும், நம்முடைய அதிமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும், அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு பணியாற்றினால்தான் அந்த மக்கள், அதாவது உளவியல் ரீதியாகவும் பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இனிமேல் நாம் எங்க எப்படி நாங்கள் வாழ போறோம், எங்க பிள்ளைகளை எப்படி நாங்கள் கரை சேர்க்க போறோம், எங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போறோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு துன்பத்தில் தூண்டு கிடக்கிறார்கள். அதனால் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தேசிய வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் வாங்கப்பட்ட அனைத்து கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதுபோன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் முதல் முதலாக ஒரு கோரிக்கை முன்வைத்தது. வனவர், வனக்காவலர், வன ஓட்டுநர், இதற்கு 1,108 பதவிகளுக்கான தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முன்வைத்தேன். நான் தான் அந்த கோரிக்கையை முன்வைத்தேன், முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துச் சென்றேன். நேற்றைய முன்தினம் அதை ரத்து செய்து அறிவித்திருக்கிறார்கள். அது வரவேற்கக்கூடியது. அதே போன்று இங்க இருக்கிற வரநாட்டு அதிகாரிகள், நீங்க பாருங்க, காவல்துறையில இந்த நாட்டுடைய டிஜிபி, உளவுத்துறை தலைவர், அட்மின், எல்லா பதவிகளும், பல மாநகராட்சியுடைய கமிஷனர்கள், போலீஸ் கமிஷனர்கள், தமிழ்நாட்டிலேயே ஐஏஎஸ் படிச்சோம், ஐபிஎஸ் படிச்சோம், நேர்மையான இல்லையா, அவனை கூட்டு இருக்கிற இடம் தெரியலாத டம்மி பதவியில் போட்டுட்டு எல்என்டவுல இருந்து, விஜிலன்ஸ்ல இருந்து, சிபிசிஐல இருந்து உயர் பதவிகளுக்கு வரநாட்டுக்காரனுக்கு இங்க வந்து சிவப்பு கம்பளம் விரிக்கப்படுது. ஆனா எவனாச்சும் தமிழர்கள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிமாநில கேடர்ல பாஸ் பண்ணி வேற ஸ்டேட்டுக்கு, பீகார், உத்தரப்பிரதேசத்துக்கு போறானாக்கா அவனுக்கு ஒரு ஃபேன் கூட இருக்காத இடத்துல அவன் உட்காந்துருக்கிறான். ஆக தமிழர்களை மத்திய அரசு எந்த அரசாக இருந்தாலும் வஞ்சிப்பதும், அடிமைப்படுத்துவதும், அடிவரடியாக நடத்துவதுமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி துணை போய் கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு தமிழகம் இவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை சந்தித்து இத்தனை லட்சம் மக்கள் இன்றைக்கு அழிந்து நடுரோட்டில் வந்து ஒரு பிரெட் துண்டுக்கு கையேந்து நிற்கிற நிலைமைக்கு தள்ளியும் கூட இந்த நரேந்திர மோடிகளுக்கு, ராஜ்நாத் சிங்குகளுக்கு இன்றைக்கு இரக்கம் இல்லை, ஈவு இல்லை, பச்சாதாபம் இல்லை, மனிதநேயம் இல்லை.